நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாய்ஸ் பிராண்டு பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் தான். இதில் என்ன இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நண்பா நாய்ஸ் பிராண்டோட ஸ்மார்ட் வாட்சு. ராப்பை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸ் எடிசன் சொல்கிறாங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்டு இன் இந்தியா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு ஸ்பெக்கெல்லாம் என்ன அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா சார்கோல் பிளாக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2999 ருபீஸ். ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் போயிட்டுருக்கு. இதில் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இதில் யூஸ் பண்ணலாம், ஒன்று ஐஓஎஸ் இன்னொன்று ஆண்ட்ராய்டு. அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம பொட்டியை உடச்சிட்டு வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். வாவ், பொட்டியை உடச்சவனையே நாய்ஸ்னு போட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சார்கோல் பிளாக் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த பேக்கேஜோடய நான் எடுத்தாலும் வெயிட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இதை இப்போ ஃபுல்லாகவே என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. இது என்ன ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமூவல் ஸ்டாப் தான். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது என்ன மெட்டீரியல் பண்ணியிருக்காங்கன்னா லெதர் வித் சிலிக்கான் ஃபியூஸ்டு ஸ்டாப் அப்படிங்கிறாங்க. மேட் சைடில் வந்து லெதரும் கீழ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஃபியூஸ்டு ஸ்டாப்பாக வந்து எடுத்துருந்து நல்லா இருக்கு. பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா சென்சார் அண்டு நம்ம சார்ஜ் போட்டுறதுக்காக வந்து இந்த பின் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பின் இருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா IP6 சைட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்ட்டு ஸ்பேஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு சுற்றி இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் அப்படின்ட்டு பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதை சைடில் வச்சுட்டு நம்ம இப்போ பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஜரில் ஒன்லி கேபிள். இது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா யூஎஸ்பிலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மள்ட்ட ஆல்ரெடி அடாப்டர் அப்படிங்கிறது இருக்கும், பவர் அடாப்டர். நம்ம அதில் யூஎஸ்பி போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா பேக் சைடில் தான் அந்த மேக்னெட் அப்படிங்கிற போர்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம இப்படி வச்சா போதும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒட்டிக்குது. நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது மேக்னெட்டு. இந்த லோ பட்ஜெட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு விஷயம்தான் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஃபியூச்சரை கொடுத்துட்டு இவங்க கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி இல்லாத ஒரு கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அடிஷ்னலாக எங்கேயாச்சும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாலும் வாங்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். இவங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ஆனால் இந்த அளவு கூட இந்த சார்ஜிங் கேபிள் அப்படிங்கிறது கொடுக்கல. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கான மேனுவல் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், என்ன எப்படியெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எந்த அப்ளிகேஷன்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, சைடில் வச்சுட்டு இப்போ ஃபுல்லாக வாட்சை பற்றி நம்ம பார்ப்போம். வாட்ச் மேலே ஒட்டியிருக்க இந்த நாய்ஸுங்கிற ஒரு ஸ்டிக்கர் நம்ம வீடியோவுக்கு ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் வாட்சை வந்து பூட் பண்ணுவோம். பூட் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாகில் டிசைனில் ஒரு ஃபேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறது தருது. அண்டர் 3K அப்படிங்கிற விஷயத்தில் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிறது லுக் வைஸாக வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஸ்டாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியும் சரி, அதோடய டிசைனும் சரி, நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் வித்து சிலிக்கான் மெட்டீரியல் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 48 கிராம் தான். அதாவது 50 கிராம் கூட கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா, மியூசிக் போன்றவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மூடு அப்படிங்கிறது நிறையா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிசன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து நிறையா ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஒர்க் அவுட்டு, ஸ்கிப்பிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா, ஃபுட்பால் போன்றவை வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா பிரைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எந்த லெவலுக்கு பிரைட் வேணும் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்டாப் வாட்ச், டயலு அப்படிங்கிறது இருக்குது. டயலை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வாட்ச் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நம்ம 3 வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து வச்சுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அபோட் அப்படின்னு போனோம்னா இதில் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடை வச்சு தான் நம்ம அப்ளிகேஷனில் வந்து கனெக்ட் பண்ணோம். அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தால் ஸ்டாப்பை
வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நம்ம இப்படி கிளிக் பண்ணால் போதும், நம்ம கையோடைய அது வந்துடுது. ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான். கையில் வந்து வேர் பண்ணி பார்த்தேன், வேர் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸாக நல்லா இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு கிடைக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சைஸ் தான், எல்லாருமே வந்து இதை வேர் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவோம். பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NoiseFit ஹெல்த்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தாங்க, அதை டவுன்லோட் பண்ணி கனெக்ட் பண்ணால் கனெக்டே ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான். இதை இன்ஸ்டால் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணேன், கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் ஆட் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் என்ன இருக்கோ அதோட நேம் வந்துடும், இந்த மாடல் நம்பர் என்ன அப்படிங்கிறது வந்துடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். இந்த அப்ளிகேஷனில் எல்லா டீட்டெயில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷரு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லை வாட்ச் ஸ்பேஸ் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஸ்பேஸ்ன்னு இருக்குது, இதில் மூணு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே மாற்ற மாற்ற வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம ஃபேஸை எப்படி நம்மளோட ஃபோட்டோவை வந்து வைக்கணும் அப்படினாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஃபேஸ் வாட்ச் அப்படின்ட்டு இருக்க ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறையா ஃபேஸ் வாட்ச் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனாக அதை வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுடைய ஃபோட்டோவும் வைக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடாக இருக்கிற இந்த ஃபேஸ் வாட்சை நம்ம எடிட் பண்ணோம். எடிட் பண்ணோம் அப்படின்னா அதில் செலக்ட் பிக்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க, டைம் பொசிஷன், அப்புறம் டைமுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வச்சுக்கலாம். அதில் செலக்ட் ஃபீச்சர் அப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் கேலரியில் போயிட்டு எந்த ஃபோட்டோ வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பிளுக்கு நம்ம சேனலோட லோகோ வந்து ஓகே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் பேக்ரவுண்ட் வருது. இப்போ இதில் வந்து ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுனா இது வந்து அப்ளை ஆயிரும். அப்ளை ஆகிட்டதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோ இந்த மாதிரி நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு அப்ளிகேஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம வாட்சுக்கு வரணும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கால் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்னோட மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சில் வந்து காமிக்குது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வாட்சில். ஒன்று வாட்சில் கட் பண்ணணுமா இல்லை வந்திருக்க ஃபோனே கட் பண்ணணுமா அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கூட வரும். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, மெயிலு இந்த மாதிரி எல்லாமே வரும். இப்போ நான் வாட்ஸ்அப் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் மொபைலுக்கு, அது பார்த்தீங்கன்னா வாட்சுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி வர மெசேஜை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து எழுத்து விட்டோன்னா இந்த மாதிரி வந்துடும், நோ மெசேஜ்னு இருக்கு. இப்போ மேலே எழுத்து விட்டோம் அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயம் இருக்குது, SPO2, வெதர் கண்டிஷன், மியூசிக்கு, கேமரா, இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா பேர் பண்ணியிருக்கோமா, எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, பேட்டரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் எவ்வளோ இருக்குது, செட்டிங்கு, இந்த மாதிரி டேட்டு எல்லாமே வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரைட் சைடில் தான் ஸ்போர்ட்ஸ் எடிசன் அப்படிங்கிறதுனால நிறையா விஷயம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து இவ்வளோ தாங்க இந்த வாட்சில், வேறு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் வந்து இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து நான் வந்து சன்லைட்டில் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஏன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு, அதனால் அவுட்டோரில் ஒரு முரட்டு வெயிலில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக வந்து எனக்கு டிஸ்பிளேவே தெரியல. இது கொஞ்சம் ஓகே, இது வந்து பாருங்கள் பயங்கரமான வெயிலுங்க, முரட்டு வெயில். இந்த வெயிலில் வந்து டெஸ்ட் பண்ணேன், கண்ணை எனக்கு தெரியலையா இல்லை உண்மையிலே டிஸ்பிளே தான் தெரியலையா அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நீங்களே பார்க்கலாம் எந்த அளவுக்கு தெரியலை அப்படிங்கிறது. இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாம், ஏன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி இந்த Under 3K இந்த ஸ்மார்ட் வாட்ச் ஒர்த்து தான். நானும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த வீடியோவில் பேட்டரி லைஃப்பை பற்றி நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் 20 டேஸ் நிற்கிதான் பேட்டரி, அதனால் 20 டேஸ் நான் வெயிட் பண்ண போகிறேன். 20 டேஸ் கழித்து ரிவ்யூவில் என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே நண்பா, இதுதான் நாய்ஸ் பிராண்டோட ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.